Hello friends, welcome to Vimala's Recipes channel. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. என்னோட வீடியோஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் வந்து இன்றைக்கி நூடுல்ஸ் செய்ய போகிறேனுங்க, முட்டை நூடுல்ஸு. அதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு முட்டை எடுத்துருக்கிறேன், ஒரு கொஞ்சம் ஒரு லிட்டர் தண்ணி வச்சு ஒரு ரெண்டு பீஸு அந்த நூடுல்ஸ் போட்டு வேக வச்சுருக்கிறேனுங்க. அது ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும். நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது வெந்துருச்சுங்க, ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அந்த நூடுல்ஸை எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணி எடுத்து கொட்டிட்டு கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கிட்டோம்னா நல்லா பொழு பொழுன்னு இருக்குங்க. தண்ணி பச்சை தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கிட்டேங்கனுங்க. நான் சட்டி அடுப்பில் வச்சு ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு, கருகப்பில் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகா, ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன், கருகப்பில். வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வெங்காயம் போட்டுக்கலாங்க. உப்பு லைட்டாக, அந்த வெங்காயம் வணங்குற அளவுக்கு உப்பு லைட்டாக போட்டு வதக்கிறணுங்க. அது வதங்க விட்டு நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாங்க. நான் பெருசாக வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலிங்க. போட்டு நல்லா அந்த தக்காளி சாஃப்ட் ஆக விட்டு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா அந்த முட்டை நல்லா கலர் உருண்டு வர விட்டு அந்த நூடுல்ஸ் சேர்த்து போட்டுக்கலாங்க. அந்த மசால் சேர்த்துக்கிறேனுங்க. அந்த நூடுல்ஸ்குள்ளே இருக்கிற மசாலாவை வந்து ரெண்டு பாக்கெட் சேர்த்துருக்கிறேன். அதனால் நான் வேறு மசாலா எதுவுமே சேர்க்கலைங்க. அது போட்டு அந்த நம்ம நூடுல்ஸ் ஆல்ரெடி வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்த நூடுல்ஸ் எடுத்து போட்டு கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. நல்லா பொழு பொழுன்னு இருக்குது பாருங்கள். பச்சை தண்ணி ஊற்றி கலந்து வச்சிட்டோம்னா நல்லா பொழு பொழுன்னு இருக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. அதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.